சென்னை சேப்பாக்கத்தில் மினி ஸ்டேடியம் அமைப்பது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ரேவதி, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் முதலமைச்சரோட மினி ஸ்டேடியம் கட்டப்படும் என அறிவிப்பு வெளியாகி இதனைத் தொடர்ந்து சென்னையில முதற்கட்டமாக சேப்பாக்கம் திருவள்ளி சட்டமன்ற தொகுதி மற்றும் கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வந்து திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய இ மதராசா அசாம் பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தில் இந்த மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியினை வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஹாக்கி மற்றும் வந்து கூடைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகள் விளையாடுவதற்கான அரங்குகள் மற்றும் மினி ஜிம் உள்ளிட்டவை அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகள் மற்றும் வந்து அந்த மாடல்களை வந்து தற்போது அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு பார்வையிட்டு வருகிறார். உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ரேவதி.